வாங்க மக்களே, இப்போ வந்து நம்ம ஈஸ்ட் தாம்பரத்தில் ஒரு கடற்கரையை பார்ப்போம். ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ வந்து ஈஸ்ட் தாம்பரம் நம்ம ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டினாப்பில் ஒரு கிரவுண்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த கிரவுண்டில் இந்த ஆக்வாரியம், அதாவது டன்னல் ஆக்வாரியம் போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகமான ஒரு பொழுதுபோக்கு. அதனால் எல்லாருமே குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. அதைத்தான் நான் உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த டன்னலுக்குள்ளே நம்ம உள்ளே போய்கிட்ருக்கோம். உள்ளே போனோம்னா ரொம்ப அழகாக அங்கங்கே வச்சுருக்குறாங்க பாருங்கள், எல்லா மிருகங்களுடைய இது எல்லாமே வச்சுருக்காங்க. அது பக்கத்துலலாம் மக்கள் வந்து நின்று அழகாக ஸ்னாப் எடுத்துக்கிறாங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க நல்லா. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆக்வாரியம் ஆரம்பிச்சிருச்சிங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்து வச்சுருக்குறாங்கன்னு. இப்படியே ஒவ்வொரு ஃபிஷ்ஷு வெரைட்டிஸ் நிறையா இருக்குதுங்க. என்னென்ன வெரைட்டிஸ் ஃபிஷ்ஷு அப்படிங்கிறதுலாம் நிறையாவே இருக்குது. பட் ஆனால் என்ன, அதுக்கு கீழே வந்து அவங்க வந்து பேர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் மக்களுக்கு. அவங்க பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இது என்ன ஃபிஷ்மா அப்படின்னு எல்லோரும் அவங்கவுங்க பேரண்ட்டை கேட்குறாங்க. ஆனால் அவங்களால அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல குழந்தைங்களுக்கு. அதனால் அந்த ஆக்வாரியத்துக்கு கீழேயே என்னென்ன ஃபிஷ்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத அவங்க போட்டிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், எல்லா ஃபிஷ்ஷுமே ரொம்ப அருமையாக இருந்ததுங்க பாருங்கள். ரொம்ப குட்டி குட்டி கலர் ஃபிஷ், ஒரே ஃபிஷ் போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் இது ஜீப்ரா பிஸ் ஃபிஷ், ஜீப்ரா ஃபிஷ்னு இப்படி ஒன்று ஒன்றா இருக்குங்க. கடலுக்குள்ளே என்னென்ன நம்ம ஆழ்கடலில் போய் நம்ம என்னென்ன ஃபிஷ்லாம் நம்ம பார்க்குறோம், அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ பாருங்கள், இது ரொம்ப குட்டி ஃபிஷ். இது குழந்தையுடைய உற்சாகத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்கு பாருங்கள். கலர் ஃபிஷ் எல்லோருமே இங்கே வந்து ஒரு குழந்தைத்தனமாக மாறிடுறாங்கங்க. அந்த ஃபிஷ்ஷை பார்க்கும்போது பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி எல்லாருமே அந்த ஃபிஷ்ஷோடு சேர்ந்து அப்படியே குழந்தைத்தனமாக மாறிடுறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஃபுல் உண்டு, சாட்டர்டே சண்டேவும் உண்டுங்க. அதனால் எல்லா நாளுமே நீங்கள் போய் பாருங்கள். சண்டே மட்டும் ஸ்பெஷலாக 12:00 ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், மேலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியில் அந்த ஃபிஷ்லாம் போட்டு நல்லா செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அப்பா, எவ்வளோ குட்டி 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 ஃபிஷ்ஷாக இருக்குது பாருங்களேன், அவ்வளோ இருக்குது. எவ்வளோ பெரிய ஃபிஷ் பாருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பெரிய ஃபிஷ் வருது, ஒரு ஷார்க் வருது, அப்படியே மேலே ஓடி போயிடுதுங்க. எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த கிளாஸ் மேலே கையை வைக்கிறது, அவங்க அந்த ஃபிஷ்ஷையே தொட்டுட்டேங்கிற ஒரு உற்சாகம் இருக்குது பாருங்கள் குழந்தைங்களுக்கு. ரொம்ப சூப்பர்.
நல்லா எல்லோ கலரில் அழகாக இருக்குங்க. நிறைய வெரைட்டிஸ் ஃபிஷ்லாம் நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு வகையான ஃபிஷ். இது அப்படியே நம்ம வந்து வெளியில் வந்துட்டோங்க. அடுத்து ஒரு டன்னல் ஒரு இடத்துலையும் இந்த இது வச்சுருக்குறாங்க, நல்லா செட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு பெரிய கிளாஸ்குள்ளே இருக்குதுங்க ஃபிஷ்ஷெல்லாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து நல்லா எல்லோ ஃபிஷ்ஷு, ஸ்டார் ஃபிஷ்ஷு எல்லாமே கிடக்குது உள்ளே. பாருங்கள், ஒரே இடத்துல எல்லாம் சேர்ந்து கும்மி அடிக்குது பாருங்கள் மீனெல்லாம். அவ்வளோ குட்டி குட்டி ஃபிஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கலர் இதில் வந்து எல்லா விதமான கலர்ஸும் இருக்குதுங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. அப்படியே நம்ம வெளியில் வந்துட்டோங்க. வெளியிலன்னா என்ன, அதே இதுக்குள்ள உள்ள ராட்னம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நிறைய கேமிங் ஷோலாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, எல்லாமே உள்ளே இருக்குது. பானிபூரி, பஞ்சு மிட்டாய், டெல்லி அப்பளம், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா சாப்பிட்றதுக்கு வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப குழந்தைங்களுக்கு உற்சாகமாக ஆயிடுச்சு. அப்படியே வாங்க, நான் ரொம்பலாம் உள்ளே நான் எடுக்கலைங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஜெயின் டிவியில் அங்கிட்டு தெரியுது பாருங்கள், அதுலேயும் மக்கள்லாம் ஏறிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முறையாவது நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. இது பிப்ரவரி மாதம் வரைக்கும் தான் இருக்குது. பிப்ரவரி 13ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த எக்ஸிபிஷன் இருக்குதாங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே உங்கள் குழந்தைங்கள கூட்டுட்டு ஒரு முறை நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கங்க. தேங்க்யூ. அண்ணாத்தே அண்ணாத்தே வர்றேன், அதிரடி சர வேண்டி தெருவேங்க.